Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து February 14th to 20th வரைக்குமான வீக்லி ஷெட்யூல தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இதுவரைக்கும் என்னோட சேனல்ல அப்லோட் பண்ண ஷெட்யூல் வீடியோஸ் அண்ட் ஷார்ட் நோட்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த வாரத்துக்கான என்னோட ஷெட்யூல் என்னங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த வாரம் நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போகிறேன்னா, கண்டிப்பாக என்னோடய ஷெடியூலில் தமிழ் இருக்கும், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோட அடிஷ்னலாக 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, 10th பாலிட்டி, 10th மேக்ஸ், 10th ஜியோக்ரஃபி, திருக்குறள். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் நான் என்னோடய ஷெடியூலையே நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 10th பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் நிறையாவே இருக்குது, அதனால அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படித்தாகணும். ஏன்னா கொஷின்ஸ் வந்து அந்த ஏரியாலேருந்து கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது. நம்ம ரிப்பீட்டடாக ரீகால் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு மெமரியில் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னோட ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கும் போதே என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்துங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே நோட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னோடய ஷெடியூல்லையும் நான் வந்து என்ன லெசன் படிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கணும், அந்த லெசனுக்கெல்லாம் நான் ஏற்கனவே நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். புதுசாக இன்றைக்கி தான் மேடம் நான் உங்களோட சேனலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, நான் என்ன ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்கணும் அந்த ஷெடியூலுக்கான நோட்ஸை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இந்த வாரம் என்ன படிக்க போகிறோங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம எப்படி படிச்சுட்ருக்கோம்னா, 6th டென்த் வரைக்கும் ஒவ்வொரு லெசனாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். அதாவது லெசன் நம்பர் 1 எடுத்துகிட்டு 6th 10th வரைக்கும் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக படித்தோம். இந்த வாரம் வந்து 6th to 10th வரைக்கும் லெசன் நம்பர் 2 கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது வந்து என்னென்ன டாபிக்ஸுங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். 6th தமிழில் லெசன் நம்பர் 2 இயற்கை, 7th தமிழ் லெசன் நம்பர் 2 அணிநிழல் காடு, 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் லெசன் நம்பர் 2 ஈடில்லா இயற்கை, 9th தமிழ் லெசன் நம்பர் 2 உயிருக்கு வேர், 10th தமிழ் லெசன் நம்பர் 2 உயிரின் ஓசை. இதுதான் வந்து இந்த வாரம் நம்ம படிக்க வேண்டிய தமிழ் டாபிக்ஸ். அதோடு சேர்த்து 6th தமிழில் உள்ள இலக்கணம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். லாஸ்ட் வீக் நம்ம படித்தது அணி இலக்கணம் படித்தோம். இந்த வாரம் படிக்க வேண்டியது 6th தமிழில் உள்ள எல்லா இலக்கணத்தையும் படிக்கணும். நான் எதுக்காக டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷெடியூலை ஃபஸ்ட்டு படிக்கும் போதே என்ன பண்ணுங்கள், ஷெடியூலை வந்து காப்பி பண்ணிவிடுங்க. ஒரு பேப்பரில் நான் எப்படி வந்து பேப்பரில் எழுதியிருக்கணும், இதே மாதிரி நீங்களும் ஷெடியூலை வந்து காலம் வைஸாக நோட் பண்ணி வைங்க. எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் தான் நமக்கு டைம். மேக்ஸிமம் வந்து சாட்டர்டேக்குள்ளே நீங்கள் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சண்டே அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக படித்ததெல்லாம் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். அன்னைக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடாது, சாட்டர்டேக்குள்ளே நம்ம ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். சண்டே அன்னைக்கு வந்து ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம், மண்டே அன்றைக்கி என்ன படிக்கிறோம், டியூஸ்டே அன்றைக்கி என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்க படிக்க இதில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ் இன்னும் படிக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஷெடியூலில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரில் காப்பி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக இந்த வாரம் இது தான் படிக்க போகிறோம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இதுக்கு என்னென்ன நோட்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் அப்படியே செட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. போட்டு நம்ம அந்த நேரத்தில் தேடிட்டு இருக்கக்கூடாது, 6th புக் எங்கே இருக்குது, 7th எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து முத நாளே ஷெடியூலை வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ கம்ப்ளீட் பண்ணோன்னே என்ன பண்ணுங்கள், 6th 10th புக்கை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி 10th சோஷியல் புக்கை எடுத்து வச்சுருங்க. அந்த ஒரு புக் மட்டுமே போதும். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம 10th படிக்க போகிறோங்கிறதுனால அந்த ஒரு டாபிக் மட்டும் போதும். அடிஷ்னலாக 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கையும் எடுத்து வச்சுருங்க. படிக்க படிக்க இப்போ மண்டே அன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களோ அதை வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் சாட்டர்டேக்குள்ளே கவர் பண்ண முடியும். சண்டே அன்னைக்கு ரிவிஷனை மட்டும் வச்சுக்கலாம். அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சில டாபிக்ஸ் வந்து இலக்கணம் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பி பார்க்குறதுக்கு, அதாவது திரும்ப ஒரு தடவை எக்ஸாம் அப்போது நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். அதனால தான் நான் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டையும் உங்கள்கிட்ட
திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க இலக்கணம் என்ன டாபிக்ஸுங்கிறத சொல்லிடுறேன். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பேஜ் நம்பர் 18, முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் பேஜ் நம்பர் 43, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பேஜ் நம்பர் 69, இணை எழுத்துக்கள் பேஜ் நம்பர் 91, மயங்குழிகள் பேஜ் நம்பர் 114, சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பேஜ் 140, நால்வகை சொற்கள் பேஜ் நம்பர் 159, பெயர்ச்சொல் பேஜ் நம்பர் 178, அணி இலக்கணம் பேஜ் 199. இதுதான் இந்த வாரத்துக்கான இலக்கணம் டாபிக்ஸ். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லெசன் படிக்க போகிறோம். இந்த லெசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறையா முறை நம்மளோட ஷெடியூலில் படிச்சிருக்கோம். இருந்தாலும் அதிக கவனம் கொடுக்க வேண்டியது இந்த லெசனுக்கு நம்ம படித்தே தான் ஆகணும். ஏன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நிறையா வருடங்கள் வரும், அந்த வருடத்தில் என்னென்ன இன்சிடெண்ட் நடந்துச்சுங்கிறத நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா அதிகமாக க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து கேட்க சான்சஸ் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து அதிக கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக என்னோடய ஷெடியூலில் இந்த லெசனுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். லெசன் நம்பர் 5 வந்து 19th நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம். லெசன் நம்பர் 6, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இது எல்லாத்துக்குமே நான் வந்து முன்னாடியே வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராவது நோட்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் நோட்ஸை காப்பி பண்ணிவிட்டு கையில் புக்கும் இருக்கணும், ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கண்டிப்பாக இருக்கணும். டெக்ஸ்ட் புக்கை ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 லெசன் கம்ப்ளீட் பண்ணணும். லெசன் நம்பர் 1 வந்து இந்திய அரசியல் அமைப்பு, லெசன் 2 நடுவண் அரசு, லெசன் 3 மாநில அரசு. 3 லெசனுமே ரொம்பவே முக்கியமான லெசன். ஸோ வந்து எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டில் உள்ள மென்சுரேஷன் இந்த டாப்பிக்கை வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த ஷெடியூல்லாம் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு தமிழை மட்டுமே வச்சு படிச்சுட்டு இருக்காதிங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக தமிழை படிக்கணும்னு தமிழை படிப்பீங்க, பாலிட்டியை படிக்கணும், ஒரு நாள் ஹிஸ்ட்ரியை படிக்கணும், அந்த மாதிரி தனித்தனியாக என்றைக்குமே படிக்கவே படிக்காதீங்க. இப்போ ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ திங்கக்கிழமை அன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழை கொஞ்சம் நேரம் படிங்க, ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நேரம் படிங்க, பாலிட்டி கொஞ்சம் நேரம், ஜியாகிரஃபி, அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுற மாதிரி டைமை ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஒரே சப்ஜெக்டை கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு போர் அடிச்சிடும். அதனால் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 7 hours அல்லது 8 hours ஆகுது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தமிழுக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ் உள்ளதை வந்து உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்க. அப்படி தான் படிக்கணுமே என்றைக்குமே. ஒரே சப்ஜெக்டை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய சப்ஜெக்ட் வந்து தமிழ் அண்ட் மேக்ஸ். இந்த ரெண்டு சப்ஜெக்டை நம்ம என்றைக்குமே ஒமிட் பண்ணவே கூடாது. மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவீங்க, எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. மேக்ஸுக்குன்னு இண்டிவிஜுவலாக நோட்டு வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பாக்ஸ் டேம்லாம் கொடுத்துருப்பாங்க, அது தியரட்டிக்கலாக இருந்தாலும் கண்டிப்பாக அதையும் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அதுலேருந்தும் க்வெஸ்சன் கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது. காம்படிஷன் அதிகமாக ஆகிட்டுங்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். மென்சுரேஷனை வந்து ஃபுல்லாக இந்த வாரம் கவர் பண்ணிடுறோம். அதேமாதிரி 10th மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில், டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட் பேஜில் வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஃபார்முலாஸ் என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட் பேஜில், அதாவது நீங்கள் மேக்ஸுக்கு போட்டிருக்கீங்கள அந்த நோட்டில், மென்சுரேஷன் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மென்சுரேஷன் ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்த உடனே நம்ம ஃபார்முலா வந்து டெய்லியும் வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தெரிஞ்சாலே கண்டிப்பாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். ஃபார்முலா தெரியலைன்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ ஃபார்முலாஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் திருக்குறள். லாஸ்ட் வீக் வந்து 6th அண்ட் 7th ஸ்டாண்டர்ட் திருக்குறள் படித்தோம். இந்த வாரம் படிக்க வேண்டியது 8th ஸ்டாண்டர்ட் திருக்குறள் பேஜ் நம்பர் 42, 144, 188, 214. இந்த 8th ஸ்டாண்டர்டில் உள்ள திருக்குறள் எல்லாத்தையும் நம்ம மெமரி பண்ணிடணும். அதோடு சேர்த்து
நம்ம லாஸ்ட் வீக் படித்த 6th and 7th ஸ்டாண்டர்டில் உள்ள திருக்குறளையும் அடிஷ்னலாக ரிவிஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் லெசன் நம்பர் 1, இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த லெசனுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நோட்ஸை காப்பி பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாமல் நோட்ஸை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு கையில் டெக்ஸ்ட் புக் இருந்தாலும் நோட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டுமே நம்ம ரெண்டு சோர்ஸுமே நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸை காப்பி பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் நான் வந்து இந்த லெசனே படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க ஸ்கூல் புக்கில் அந்த லெசனை ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிவிடுங்க. ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன், இந்த ஷெட்யூல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா சாட்டர்டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். இதுதான் வந்து நம்மளுடைய டார்கெட்டு. டெய்லியும் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் அது கண்டிப்பாக நம்ம படிச்சுதான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வேலைக்கு போகிறேன், பார்ட் டைமாக படிக்கிறேன், அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நம்ம சொல்லவே முடியாது. கண்டிப்பாக வந்து 24 hours இருக்குது, அதில் ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம டைம் ஒதுக்கி படித்து தான் ஆகணும். வேறு வழி, வேறு ஆப்ஷனே நமக்கு கிடையாது. ஸோ வந்து எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் சாட்டர்டேக்குள்ளே இந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சண்டே அன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் என்ன படித்தீங்களோ அதை வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். அதோட சேர்த்து லாஸ்ட் வீக் படித்த ஷெட்யூலையும் நம்ம ரீகால் பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த வாரம் நான் வேறு ஒரு ஷெட்யூல் போடுவேன், அதை வந்து படிப்போம். முன்னாடி படித்த 2 வாரத்துக்கான ஷெட்யூலை நம்ம மறந்துடுவோம். திரும்பவும் நீங்கள் வந்து 4th வீக் படிக்கும்போது அது புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால டைம் கிடைக்கும் போது நம்ம வந்து முத வாரம் என்ன ஷெட்யூல் போட்டோமோ அந்த ஷெட்யூலையும் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு எக்ஸாம் அப்போ ஈஸியாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம வந்து புதுசு படிக்க படிக்க பழசை மறந்துக்கிட்டே வந்துடுவோம். அந்த மாதிரி தப்பை நம்ம பண்ணவே கூடாது. ஸோ எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சாட்டர்டேக்குள்ளே ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதனால் நான் இன்றைக்கி ஷெட்யூலை போஸ்ட் பண்ணுறேன்னா, என்னென்ன புக்ஸ் உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி நைட்டே வந்து உங்களோட ஸ்டடி டேபிளில் வச்சுருங்க. இதுதான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த டைம் டேபிளை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பேஜ் நம்பர் முதற்கொண்டு நீங்கள் எழுதிட்டு டெய்லியும் படிக்க படிக்க என்னென்ன படிக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோடய டார்கெட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டெய்லியும் மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஒரு இதையுமே நம்ம மிஸ் பண்ணிடாமல் சாட்டர்டேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சண்டே அன்றைக்கி ரிவிஷனை மட்டும் வைக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க, லாஸ்ட் வீக் ஷெட்யூலையும் சேர்த்து சண்டே அன்னைக்கு நீங்கள் ரீகால் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் நமக்கு அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். என்றைக்குமே பழைய விஷயத்த மறந்துடவே கூடாது. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ஈஸியாக மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்து அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படிங்க. நம்ம வந்து எக்ஸாமில் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீக் என்ன ஷெடியூலுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சண்டே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.